தவுஹீத் ஜமாத் தான் எதிர்ப்பு சந்திக்கும். ஏன் தவுஹீத் ஜமாத் நல்லது செய்யல, தவுஹீத் ஜமாத் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறீல. நீ ஆட்டம் போட்டியா, பாட்டு போட்டியா, பொண்ணாட போத்துனிய, இப்படி தவுஹீத் ஜமாத் இளைஞர்கள் இந்த மேடையில நடத்தினா எதிர்ப்பு வருமா, பிரச்சனை வருமா? வராது. வேடிக்கை பாப்பாங்க, கைதட்டி வரவேற்பார்கள். ஆனா நம்ம என்ன செய்யறோம், சமுதாயத்தின் பாதுகாப்பு கருதி எதிர்கால நலனுக்காக சந்ததிகளுடைய நிம்மதிக்காக போராடுறிய, கூட்டம் போடுறிய, மக்களை திரட்டுறிய, மக்களை அணிசேக்கிய, இதான செய்யற. என்ன வேணாலும் வரட்டும், எப்படி வேணாலும் வரட்டும், ஏன் சமுதாயம் இன்றைக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது என்பதை யாரா பத்து பேர் உணர மாட்டான, அந்த பத்து பேர் நூறு பேருக்கு சொல்ல மாட்டான, அந்த நூறு பேருக்கு ஜனநாயக ரீதியாக போராட வேண்டும் என்ற சிந்தனை வராத, சட்டத்தை அணுக வேண்டும் என்ற ஒரு அக்கறை வராத, அதன் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு விடுதலை கிடைக்காத எங்க எண்ணங்கள் அவ்வளவுதான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இன்றைய தினம் குறிப்பாக மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், பொதுவாக 20 வயதை கடந்து 30 வயதுக்குள்ளான ஒரு இளமை பருவம் என்பது ஒரு மிகவும் ஆபத்தான அல்லது இந்த உலகை அனுபவிக்கக்கூடிய இந்த உலக மோகத்தால் சூழ்ந்து எண்ணியதையெல்லாம் பார்க்க வேண்டும் என்ற சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒரு பருவம். அந்த பருவத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய இளைஞர்கள் அதான் முக்கியம். இளைய சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வார்த்தெடுக்கப்பட வேண்டும், ஒரு இளைஞருடைய பங்களிப்பு ஒரு சமூகத்திற்கு எவ்வாறு பயன்பட வேண்டும், இளைய சமுதாயம் சரியாக இருந்தால் அந்த சமுதாயம் எப்படி பயன்பெறும், அப்பேற்பட்ட ஒரு இளைய சமுதாயத்தை தான் தௌஹீத் ஜமாத் தந்திருக்கிறது. மார்க்கத்திற்கும் சமூகத்திற்குமான கடமை எண்டை சேர்த்து செய்கிறாங்க. அல்லாஹ்வுக்காக இந்த மார்க்க பணியை செய்கிறாங்க. சமூகம் பாதிக்கப்படும் போதெல்லாம் சமூகத்திற்கு தேவையான அந்த பகுதி அந்த செயலையும் செய்கிறாங்க இல்லையா. இதான சந்தோஷமான விஷயம், இதான மகிழ்ச்சியான விஷயம். இந்த இளைஞர்கள் தான் இந்த சமுதாயத்தால் வரவேற்கப்பட வேண்டும். இந்தியாவிலே நாம் எவ்வாறு நசுக்கப்படுகிறோம், இந்தியாவிலே நம்முடைய உரிமைகள் எவ்வாறு பறிக்கப்படுகிறது, இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய நிலை இந்தியாவில் எவ்வாறு பார்க்கப்படுகிறது, இவைகளை பதில் நான் விளங்கணும், இஸ்லாமிய சமுதாயம் விளங்கணும். இன்னும் தமிழகத்தில் குறிப்பாக நம்ம எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், நம்ம எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள் எல்லாம் நமக்கு ஒரு பொருட்டே இல்லை என்பது போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீண்ட நாட்களுக்கு அவைகள் இருக்காது போல தெரிகிறது. ஏன்னா வடநாடுகள் முழுவதும் அது போன்ற நிலைகள் ஏற்பட்டு விட்டது. ஒரு இஸ்லாமியன் இஸ்லாமியனாக, ஒரு முஸ்லீம் முஸ்லீமாக தன்னுடைய கடமையை செய்வதற்கு பிரச்சனை, தன்னுடைய இஸ்லாமிய அடையாளங்களை வெளிப்படுத்துவதற்கு பிரச்சனை, தன்னுடைய இஸ்லாமிய செயல்களை வெளிப்படுத்துவதற்கு பிரச்சனை. எல்லாவற்றிலும் காவி சிந்தனை உடையவர்கள். பாஜக என்ற இந்த ஆட்சியின் மூலமாக இவர்கள் செய்யக்கூடிய பல தடங்கல்கள் எல்லாத்தையும் வடநாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் பெரும்பாலும் அனுபவிச்சுட்டு வர்றாங்க. ஒன்று ரெண்டு இல்லை, சொல்லுவதற்கு நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம், ஒன்று ரெண்டையா சொல்ல முடியும், சொல்லுவதாக இருந்தால் நிறைய சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். எந்த அளவுக்கும் பாருங்க, எந்த அளவிற்கு இவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்துடைய பாதுகாப்பு என்பது டோட்டலாக இல்லை. இஸ்லாமியர்கள் அடித்து கொல்லப்பட்டாலும் சரி, இஸ்லாமிய பெண்கள் கற்பழித்து கொல்லப்பட்டாலும் சரி, இஸ்லாமியர்கள் சொத்துக்கள் சூறையாடப்பட்டாலும் சரி, இஸ்லாமியர்களுடைய நிறுவனங்கள் இல்லாமல் ஆக்கப்பட்டாலும் சரி, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசாங்கம் அவர்களுக்கு சாதகமாக நிற்கிறது, அவர்களுக்கு வரிந்து கட்டி கொண்டு வருகிறது, அவர்களை நீதிமன்றங்கள் விடுதலை செய்கிறது, அவர்களோடு அரசுகள் ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொள்கிறது. இதுதானே பார்க்குறோம். நாம் என்ன புரியணும்னா, இந்த சமுதாயம் என்ன விளங்கணும்னா, இவன் நம்மளை எதுக்கிறதுலே குறிக்கோளாக இருக்கிறான், நம்மகிட்ட சண்டை போடுறதுலே நாங்கள் உங்களுக்கு மேட்டரே இல்லை, நீங்கள் என்னதான் எங்களை எதிர்த்தாலும் எங்கள் சச்சா பிரியத்தான் எங்கள் உறவு தான், எங்கள் சின்னமா பெரியம்மாங்க உறவு தான், எங்க மாமச்சாங்க உறவு தான், இன்னைக்கு எதிரும் புதிரமாக நின்னாலும் நாளைக்கு ஒன்னாதான் நிக்க போறோம். ஆனா நம்ம எதிர்நோக்கி இருக்கின்றார்களே, நம்மை முன்வைத்து அரசியல் செய்கின்றார்களே, நம்மை கையை நீட்டி நம்மளை அடையாளம் காட்டுகின்றார்களே, அவர்கள் தான் நமக்கான பொது எதிரி. நாம் எதிர்த்து நிற்கப்பட வேண்டிய எதிரி, களம் காண வேண்டிய எதிரி. நம்முடைய எல்லா சலுகைகளையும் நம்முடைய எல்லா உரிமைகளையும் ஒன்றன்பின் ஒன்றாக பறித்து கொண்டே வருகின்றார்கள். அதிலும் குறிப்பாக நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்புக்கு ஏற்று இந்த 8 ஆண்டு காலத்தில் இந்தியாவில் இஸ்லாமியுடைய நிலையை நீங்கள் எடுத்து பாருங்கள், இஸ்லாமியர்களுடைய இன்னல்களை நீங்கள் எடுத்து பாருங்க. சுதந்திர இந்தியாவில்
சுதந்திரம் வாங்கியதுக்கு பிறகு இன்னைக்கு 75 ஆண்டு ஆயிருச்சா. இந்த 75 ஆண்டில் 8 ஆண்டு கழிச்சு ஒரு 65 ஆண்டு கால இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவு அநீதி இழைக்கப்பட்டதோ, இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவு கொடுமை செய்யப்பட்டதோ, இஸ்லாமியருடைய எவ்வளவு உரிமைகளை பறித்தார்களோ, அவர்கள் அனைத்தையும் 6 வருஷத்தில் செஞ்சிட்டான். 10 வருஷத்தில் செய்ய காத்திருக்கிறான். பார்க்கிறோம், இஸ்லாமியன் இஸ்லாமியனாக வாழக்கூடாது, முஸ்லீம்கள் தங்களுடைய அடையாளங்களை வெளிப்படுத்த கூடாது, முஸ்லீம் தன்னை முஸ்லீம் என்று சொல்லுவதற்கு பயப்பட வேண்டும், அதன எண்ணம், அதன சிந்தனை. ஆனால் அரசியல் சாசனம் அப்படி சொல்லி இருக்கிறதா? இந்தியா போன்ற நாடு இன்னைக்கு நாம சிறுபான்மையானாக வாழலாம், ஆனால் உலகத்தில் எத்தனையோ நாடுகளில் வேற வேற மதங்கள் சிறுபான்மையினாக இருப்பான். பாகிஸ்தான்ல ஹிந்துக்கள் சிறுபான்மையினாக இருப்பான், ஸ்ரீலங்கால முஸ்லீம்களும் ஹிந்துக்களும் சிறுபான்மையினாக இருக்கிறான், ஐரோப்பாவில் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக இருப்பான். நாட்டுக்கு நாடு மாறும்ல, மாநிலத்துக்கு மாநிலம் மாறும்ல. நீங்க இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்கள் சிறுபான்மை சொன்னாலும், நீங்க பஞ்சாப்ல எடுத்துக்கொண்டீங்க என்ன, அங்க சீக்கியர்கள் மெஜாரிட்டி, மத்த மதத்தவர் சிறுபான்மை, காஷ்மீர்ல முஸ்லீம்கள் மெஜாரிட்டி, மத்த மதத்தவர் சிறுபான்மை. அவ சிறுபான்மையாக வாழக்கூடிய மக்களுக்கு பெரும்பான்மையாக வாழக்கூடிய சமுதாயத்தோடு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தணும், ஒரு நல்ல இணக்கத்தை ஏற்படுத்தணும். ஒரு நாட்டினுடைய அமைதி என்பது, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது, ஒரு நாட்டினுடைய ஜனநாயகம் என்பது எப்படி பார்க்கப்படும் தெரியுமா, எப்படி பேசப்படும் தெரியுமா? அந்த நாட்டிலே வாழக்கூடிய சிறுபான்மை மக்கள் எப்படி மகிழ்வாக வைக்கப்பட்டிருக்கின்றார்கள், எப்படி உரிமையை பேணி பாதுகாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவருடைய வணக்கங்களில் பிரச்சனையா, அவருடைய கல்வியில பிரச்சனையா, அவருடைய வேலை வாய்ப்பில் பிரச்சனையா? ஏன் இது சொல்றேன்னா, உலக நாடு அப்படித்தான் பார்ப்பான். ஒரு நாட்டினுடைய அமைதியே, ஒரு நாட்டினுடைய ஜனநாயகத்தை, ஒரு நாட்டினுடைய சட்டத்தை அளவிடுவதாக இருந்த அந்த நாட்டில் வாழும் சிறுபான்மை மக்கள் நிலை என்ன? ஏன் அப்படி பார்க்கிற? பெரும்பான்மை என்பது எப்பொழுதுமே உளவியல் ரீதியாக, மன ரீதியாக எப்படி வரும்? நாம தான் பெரும்பான்மையாக இருக்கிறோமே. அப்ப சிறுபான்மையோட உரிமையை பறிச்சா என்ன? சிறுபான்மை சொத்தை பறிச்சா என்ன? ரெண்டு பேரும் ரெண்டு தட்டு தட்டுனா என்ன? இது ஹிந்து சமுதாயத்தும் சொல்லல, கிறிஸ்தவ சமுதாயமும் சொல்லல, இஸ்லாமிய சமுதாயமும் சொல்லல. யாராக இருந்தாலும் சரி, இது தெருவுலேயே 10 பேர் நிக்கிறோம், ரெண்டு பேர் புதுசா வர்றான் வைங்களேன், 10 பேர் ரெண்டு பேர் அடக்குமுறை பண்ணுவான்ல, ரெண்டு பேர்த்த எதிர்த்து நிற்பான்ல, என்ன காரணம்? 10 பேர் இருக்கும்ல, நீ ரெண்டு பேர் தானே இருக்கிற, இப்படிதான் பாப்பான். அப்ப அரசு என்ன செய்யணும், சட்டம் என்ன செய்யணும்? யாரு ரெண்டு பேர் இருக்கிற, ரெண்டு வீட்டுக்காரன் இருக்கிற, அந்த ரெண்டு வீட்டுக்காரன் நம்மளை நம்பி இருக்கிற, நீ 10 வீட்டுக்காரன் சண்டைக்கு போகலாம, அவனை நீலாப்ப பாதுகாக்கணும், அவன உரிமை நீல பெற்றுக் கொடுக்கணும். ஏன் சிறியவர்களிடம், குறைந்தவர்களிடம், எண்ணிக்கையில் பலகீனமானவர்களிடம் பலமாக இருக்கும் சண்டை போடுறது என்பது பெரிய விஷயம் இல்லை. அப்படி வரும், உளவியல் ரீதியாக வரும். முஸ்லீம்கள் பெருவாரியாக இருக்கிறா, இந்த பகுதியில் இருக்கலா, கயல்பட்டத்தில் இருக்கலா, மேலப்பாளையத்தில் இருக்கலாம், கீழக்கரையில் இருக்கலாம், கடையநல்லூர்ல இருக்கலாம். முஸ்லீம்கள் பெருவாரியாக இருக்கக்கூடிய பகுதிகளில் சில ஹிந்து குடும்பங்கள் இருக்கும், சில கிறிஸ்தவ குடும்பங்கள் இருக்கும், சில நாத்திக குடும்பங்கள் இருக்கும். அவர்கள் எப்படி அமைதியாக வாழ்றான், எப்படி பாதுகாப்போட வாழ்றான், எந்த அளவுக்கு பாதுகாப்பு தெரியுமா? பல முஸ்லீம்கள் பெருவாரியாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் அங்கே சிறுபான்மையாக இருக்கக்கூடிய ஹிந்து சகோதரர்கள்ட்ட கேட்டா தெரியும், அந்த மக்களுடைய கருத்தை புரிந்து கொண்டா தெரியும், அவர்கள் அங்குதான் இருக்க ஆசைப்படுவா. ஏன் தெரியுமா? நாங்கள் இங்கு இருப்பது தான் எங்கள் பெண்களுக்கான பாதுகாப்பு, எங்கள் சொத்துக்களுக்கான பாதுகாப்பு, எங்களை யாரும் அச்சுறுத்த முடியாது. இந்த பள்ளிவாசல நாங்கள் ரெண்டு வீட்டுக்காரன் தான் இருக்கிறோம், யாராவது வந்து எங்களை பேசிட முடியுமா, யாராவது எங்களை சண்டை போட்டுற முடியுமா? அப்படி சண்டை போட்ட பக்கத்து வீட்டு பாய் சும்மா விடுவார, ஜமாத் சும்மா விடுமா? இவ வேற மதத்துக்காரன் சும்மா இருப்பானா? அவன் சொல்றல்ல, அதான் சரி, அப்படித்தான் இருக்கணும். நாம் 100 குடும்பம் இருக்கிறோம், 10 குடும்பம் இஸ்லாம் அல்லாதவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர்களாக, அவருடைய உரிமையை பேணக்கூடியவர்களாக, அவருடைய உள்ளங்கள் மகிழக்கூடிய அளவிற்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் சிறுபான்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்பது
எழுதப்படாத ஒரு விதி அதைத்தான் நாம் பின்பற்றி வருகிறோம். இதை நாம பின்பற்றுகிறோமா? நாம அவர் உள்ளத்துல உதிச்சிருச்சா? இல்ல, நபிகள் நாயகம் நமக்கு அப்படித்தான் கத்துக் கொடுத்தாங்க. நபிகள் நாயகத்தினுடைய வழியில இருந்துதான் நம்ம எடுக்கிறோம். நபிகள் நாயகம் காலத்துல இஸ்லாமிய ஆட்சி மலர்ந்துருச்சு. நபிகள் நாயகம் அரசராக இருக்கிறாங்க. மக்கள்லாம் இஸ்லாத்தின் பால் வந்துட்டாங்க. அப்ப நபிகள் நாயகத்தின் ஒரு வழக்கு போகுது. வழக்கு யாருக்குல? இஸ்லாமான முஸ்லீமான ஒரு மனிதருக்கும் முஸ்லீம் அல்லாத ஒரு மனிதருக்குமான வழக்கு. நபிகள் நாயகத்திட்ட போகுது. அவர்கள் தான் ஆட்சியாளர், அவங்க தான் பிரச்சனையை தீர்க்கணும். வழக்கு என்ன விஷயம் தெரியுமா? ஒரு இடம் சம்பந்தப்பட்ட விஷயம். வழக்கு தொடுக்கக்கூடிய முஸ்லீம் யார் அந்த இடத்தை வைத்திருக்கிறாரோ அவர் குறித்து கம்ப்ளைண்ட் பண்றார், புகார் பண்றார். இது என்னுடைய இடம், எனக்கு தெரியாம ஆக்கிரமிச்சிட்டான், அபகரிச்சிட்டான். நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க? புகார் கொடுக்கக்கூடிய முஸ்லீம், புகாருக்கு உள்ளாக்கப்பட்டவர் முஸ்லீம் அல்லாதவர். ஆகவே இவருக்கு சாதகமா முஸ்லீமுக்கு சாதகமா நடக்க இல்ல. நபிகள் நாயகம் என்ன கேட்டாங்க தெரியுமா? புகார் அளிப்பவர் முஸ்லீமாக இருந்தா கூட ஓ இடம் சொல்லுதியே, அது கொண்ட ஆதாரம் இருக்கா? அந்த காலத்துல என்ன ஆதாரங்களோ, இன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ் கிடையாது. ஆனா அன்னைக்கு என்ற காலத்திலும் ஒரு சொத்துக்கான ஆவணங்கள் என்பது இருக்கத்தானே செய்யும். நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, ஓ இடம் சொல்லுத. ஆனா அவன் உட்கார்ந்து இருக்கிறான், அவன் குடிசை போட்டிருக்கிறான், அவன் வீடு கட்டி இருக்கிறான். இப்ப பொசிஷன் அவன்கிட்ட தான் இருக்கு. இது ஓங்குள்ளது. நான் தீர்ப்பு சொல்லணும்னு இருந்தா ஓட்ட என்னப்பா இருக்கு? அவன் இந்த முஸ்லீமான இந்த நபர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஆவணங்கள்லாம் இல்லை. அது ஏன் எடை எங்கிறது எனக்கு தெரியும், என் பாட்டை நான் தந்தது என்பது எனக்கு தெரியும். நபிகள் அழகாக வழிகாட்டினார்கள். நம்ம சார்ந்து ஒரு சிறுபான்மை சமுதாயம் இருக்கு, நம்முடைய அதிகாரத்தின் கீழே இருக்கு, அவரோட கையாளாக தனத்தில் இருக்கிறான். நபிகள் நாயகம் நினைச்சா ஆட்சியில் இருக்கிறாங்க, தன்னை சார்ந்தவருக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லலாம். ஆனா அப்படி சொல்லல. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஓ இடம் என்று சொல்லுவதாக இருந்தா உன்னுடைய ஆதாரத்தை கொண்டு வா, சாட்சியை கொண்டுட்டு வா, ஆவணங்களை கொண்டுட்டு வா. இவர் சொல்றாரு, அப்படி ஆகுது இல்லையே, இல்லைன்னா அவனுக்கு தான் சொந்தம். எப்பேற்பட்ட தீர்ப்பு பாருங்க, எப்பேற்பட்ட வழிகாட்டுதல் பாருங்க. இங்க இனம் பார்க்கல, மொழி பார்க்கல, மதம் பார்க்கல, வசிக்கக்கூடிய சிறுபான்மையினால தான் இருக்கிறான். முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க, ஆட்சி அதிகாரம் இஸ்லாமியரோட கையில இருக்கிறது. ஆனாலும் நபிகளார் வழிகாட்டினார்கள், இருக்கவே சிறுபான்மையாக இருந்தாலும் நியாயம் என்ன, நீதி என்ன, நியாயத்தின் பிரகாரம் நீதியின் பிரகாரம் என்று ஒரு சிறுபான்மை சமுதாயத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதரவாக நின்றார்களே, இந்த வழிகாட்டுதல் தான் இஸ்லாமிய சமூகத்திட வரணும், நம்மிட வரணும். நீங்க எந்த ஜமாத்துல வேணாலும் இருங்க, எந்த அமைப்புல வேணாலும் இருங்க, நம்மளை எப்படி நம்ம உணர்வுகள் வரணும், எப்படி நமக்கு வெளிப்படணும், நம்மளை எதிர்நோக்குறவன் யார் என்பதல்ல பிரச்சனை, அது நமக்கு ஒரு நோக்கமே இல்லை. ஆனா அவனுக்கான உரிமை என்ன? அப்படி ஒரு உரிமை நீங்க நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா? இந்த நாட்டில் நாமளும் சிறுபான்மை மக்களாகத்தானே இருக்கிறோம், சிறுபான்மை மக்களாகத்தானே வசிக்கிறோம். சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய நமக்கு நாம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த ஆட்சி அதிகாரிகள் சரியான முறையான வழக்குகளில் தீர்ப்புகளை தந்திருக்கிறார்களே, நீதியை நிலைநாட்டி இருக்கிறார்களே. நீங்க ஒண்ணு ஒன்னா பாருங்களே, எந்த அளவிற்கு இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் மீதான நீதிகள், இஸ்லாமியர்களுக்கு நியாயமாக கொடுக்கப்பட வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களும் பறிக்கப்படுகிறது என்பதை பார்க்கணும். இஸ்லாமிய சமுதாயம் நசுக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. நமது கடமைகள் என்ற பேசுறோம், என்ன நசுக்கப்படுது? 2002 கலவரம், குஜராத்தில் மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மீது இன்றைக்கு பிரதமராக வீற்றிருக்கிறாரு இந்த நரேந்திர மோடி. அன்னைக்கு குஜராத் மாநிலத்துடைய முதல்வராக இருக்கிறார். முதல்வராக இருந்து கொண்டு ஒரு வசனம் பேசுகிறார், ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு என்று வார்த்தையை தூண்டிவிட்டு அரசு இயந்திரங்களை கட்டி போட்டு மக்களை உசுப்பேத்தி விட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக களம் காண்கின்றார்கள். இஸ்லாமியுடைய வீடுகள் அடித்து நொறுக்கப்படுகிறது, இஸ்லாமியுடைய பொருளாதாரங்கள் சூறையாடப்படுகிறது, 2000 முஸ்லீம்கள் உயிரோடு கொல்லப்பட்டார்கள். அதுல ஒரு வழக்கு ஸ்பெஷலாக இன்னைக்கு வரைக்கும் பேசப்படக்கூடிய வழக்கு என்ன தெரியுமா? அந்த கலவரத்தில் பல்கிஸ் பானு என்று ஒரு பெண்மணி, அந்த நேரத்தில் அவருக்கு 20 வயசு, கர்ப்பமாக இருக்கக்கூடிய
பல்கிஸ்பானி என்ற ஒரு பெண்மணியே இந்த கலவரக்காரர்கள் இந்த பாஜக கட்சியை சார்ந்தவர்கள் இந்த ஆர்எஸ் சங்பரிவார கும்பல் அவன் கலவரம் தானே தெரியும். மனுஷனை உயிரோட கொள்ளுவது உயிரோட எரிப்பது மனிதர்கள் இரக்கத்தன்மையற்று நடப்பது இதைத்தானே செய்வேன். அப்படித்தான் பழகி இருக்கிறேன். நபிகள் நாயகம் நம்மளை பழக்கினது மாதிரி நபிகள் நாயகம் நம்மளை உருவாக்கியது போல அவர்களுக்கு கொள்கை கிடையாது அவர்களுக்கு அஜெண்டா கிடையாது. நான் ஒட்டுமொத்த ஹிந்துக்களை பற்றி பேசவில்லை. ஒட்டுமொத்த ஹிந்துக்களும் அப்படி இல்லை. அவர்கள் என்னோடு மாமன் மச்சனாக பழகுகிறான் சொந்த பந்தமாக நெருங்கி இருக்கிறான் நம்மளோடு கைகோர்க்கிறான் அவர்கள் அல்ல பிரச்சனை. யார் பிரச்சனை? யார் ஆர்எஸ்எஸ்ஸோ அவன் பிரச்சனை. யார் சங் பரிவாரங்களோ அவன் பிரச்சனை. அவன் தான் பிரச்சனை. அவன் தான் ஹிந்து மக்கள் போர்வையில் வரான். ஹிந்துக்கு அவனுக்கு சம்மந்தம் கிடையாது. ஹிந்து மதத்தில் அப்படி சொல்லி இருக்கிறதா? இஸ்லாமியங்களை கொள்ளுங்க உயிரோட எரிங்க இஸ்லாமிய பெண்களை கற்பழிங்க அவர் சொத்துக்களை சூறையாடுங்க ஹிந்து மதத்தில் சொல்லியிருக்கா? பகவத்கீதையில் சொல்லியிருக்கா? ராமாயணத்தில் சொல்லியிருக்கா? சொல்லலை. ஆனால் இவன் தானே தவிர பயன்படுத்துகிறேன். அதுக்கு மதம் என்ற ஆடையை மூடிக்கொள்கிறேன். அப்படி தானே குஜராத்தில் கலவரத்தை நடத்தினேன். கலவரத்தை நடத்துகிறேன். பல்கீஸ் பானு என்ற பெண்ணை கற்பழிக்கிறேன். பல்கீஸ் பானுடைய குடும்பத்தார் 14 பேர் உயிரோடு எரித்து கொல்லப்படுகின்றார்கள். எவ்வளோ பெரிய அநியாயம், எவ்வளோ பெரிய அக்கிரமோ. இந்த நாட்டில் நாம் எவ்வாறு துன்பப்படுத்தப்படுகிறோம் என்பதை, எவ்வாறு கொடுமைப்படுத்தப்படுகிறோம் என்பதை, நம்முடைய உரிமைகள் எவ்வாறு பறிக்கப்படுகிறது என்பதை இந்த பகுதி இளைஞர்கள் முதல்ல விளங்கணும். நீங்கள் புரிங்க. என்னமோ இன்னைக்கு நாம் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நமக்கு ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை ஒன்றுமில்லைன்னு தான் குஜராத்தில் சொன்னேன், ஊபியில் சொன்னேன், மாப்பியில் சொன்னேன், ராஜஸ்தானில் சொன்னேன், இங்கே இப்படி தான் சொல்கிறேன். அங்கே நிலைமை என்ன? அதே நிலைமை இங்கே வந்தால் சிந்திக்கணும்ல. நாம் நம்முடைய எதிரி யார், நம்முடைய எதிரியுடைய கொள்கை என்ன, நம்மை அழிக்க நினைக்கக்கூடிய ஒரு அஜெண்டா என்ன, அவர்கள் நம்மளை எப்படி ஏமாற்றுகிறார்கள், நமக்கு எப்படி எதிராக எப்படி காய நகர்த்துகின்றார்கள், நம்முடைய அரசியல் விழிப்புணர்வு என்ன, எல்லாம் தானே பார்க்கணும், எல்லாம் தானே புரியணும். இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதுதான் நம்ம பொறுப்பு. பல்கீஸ் பானுவை கற்பழிக்கிறாங்க. கூட்டு பாலியல் வன்புணர்வு என்று வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. சும்மா பதிவு செய்யலை, குஜராத் காவல்துறை அது கற்பழிப்பே இல்லை என்று தன்னுடைய வாதங்களை முன்வைத்து அவர்களை ஓரங்கட்ட நினைக்கும் பொழுது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு அது எஸ்ஐடிக்கு மாற்றப்பட்டு சிபிஐ உள்ள வந்து இது கூட்டு பாலியல் வன்முறை என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதோட விசாரணை மும்பைக்கு மாற்றப்படுகிறது. மும்பை நீதிமன்றம் 2008 தீர்ப்பு சொல்லுகிறது, குற்றம் சாட்டப்பட்ட 11 பேருக்கு ஆயுள் தண்டனை. அவர் பெண்ணை கற்பழிச்சிருக்கிறார், அதுவும் கற்பிணி பெண்ணு. அவர்களோடு சேர்ந்த 14 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். கொல்லப்பட்டவர்கள் அடையாளம் காட்டப்பட்டிருக்கின்றார்கள். சாட்சிகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவர்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று மும்பை உயர் நீதிமன்றம் தீர்ப்பை உறுதி செய்கிறதா? அந்த தீர்ப்பின் பிரகாரம் அவங்கள ஜெயில தூக்கி போட்டா இன்னைக்கு இந்த மத்திய அரசு, மோடி அரசு, குஜராத்துடைய பாஜக அரசு என்ன செஞ்சிருக்கான்னு தெரியுமா? எப்படி வர்றான் தெரியுமா? இந்த 11 பேரையும் ஜெயிலிருந்து விடுதலை செய்கிறானே, அவர்கள் நன்னடத்தை என்ற காரணம் காட்டி. பொதுவாக நன்னடத்தை கேஸ் எல்லாம் பாலியல் வழக்கில் நிற்காது, பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு பொருந்தாது. ஆனா இஸ்லாமியர்களை கற்பழிச்சில, இஸ்லாமியர்களை பொன்னியில, இஸ்லாமியர்களுக்கு எதிராக நின்னீல. ஆகவே உன்னோட அரசு இருக்கிறது, உன்னுடைய உரிமை எப்படி பறிக்கப்படுகிறது என்பதை பார். நீ எவ்வாறு இந்த நாட்டில் நடத்தப்படுகிறாய் என்பதை பார். ஒவ்வொரு முஸ்லீம்களும் சிந்திக்க வேண்டிய விஷயம், ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் ஒன்று சேர வேண்டிய விஷயம், கருத்து வேறுபாடுகளை மறந்து நம் கண்ணு முன்பாக நிற்கக்கூடிய எதிரிகள் யார் என்பதை நாம் சரியாக அடையாளம் காணவில்லை என்று சொன்னால் இதே நிலை நாளைக்கு நமக்கும் வரலாம். நியாயமா என்ன நடந்திருக்கணும்? ஒரு சிறுபான்மை சமுதாயம் எண்ணிக்கையில குறைவாக இருக்கிறான், அவன் மீது தாக்குதல் நடத்துறது மட்டுமல்ல, கற்பழிச்சது மட்டுமல்ல, 17 பேரை கொன்றது மட்டுமல்ல, அவர்களை தூக்கில போட்டிருக்கணுமா வேண்டாமா, தூக்கு மேடைக்கு அனுப்பி இருக்கணுமா வேண்டாமா, அதை செய்ய துப்புக்கட்ட அரசு நன்னடத்தை என்று அவர்களை விடுதலை செய்கின்றார்களே,
விடுதலை செய்து விடுதலையினுடைய வெற்றி கொண்டாட்டங்களை குஜராத்தில் கொண்டாடுகின்றார்களே, அதை மகிழ்கின்றார்களே, இதாவும் பாதுகாப்ப, இதா இந்தியாவில் சிறுபான்மை சமுதாயத்தின் மீது அக்கறை அரசுகளுக்கு யாராவது கண்டிக்க முடியுதா? யாராவது பேச முடியுதா? யாராவது கேள்வியே காண, இது என்னடா நியாயம்? நீதான கற்பழிச்சு, நீதான எரிச்சு கொண்டு, நீதான பச்சை பிள்ளைங்களை நெருப்புல வாட்டி கொண்டு, சூலாயுதத்தால குத்தி கொண்டு, அவ்வளவை செஞ்சுட்டு தூக்கு மேடைக்கு ஏற வேண்டிய உனக்கு எப்படி விடுதலை கொடுக்க முடியும்? விடுதலை எப்படி சாத்தியப்படும்? ஏன் விடுதலை கொடுக்க? நீங்கள் முஸ்லீம்கள், உங்களை கொன்ன அவர்களோட நாங்கள் நிற்கிறோம். இதை பாஜக அரசு அவர்களுக்கு டிக்ளேர் செய்யறா. நீ கவலைப்படாத, இன்னும் நாலு பல்கிச கற்பழி, இன்னும் 10-20 வரை கொள்ளு. முஸ்லீமை கொன்ன உனக்கு விடுதலை, உனக்கு பரிசு பொருள், உனக்கு அரசு பதவி. இதே சமுதாயத்துடைய பாதுகாப்ப பார்க்கணும் இல்ல? இன்னைக்கு நாம அவ்வளவு யாரா சொல்ல முடியுமா? யாரா பேச முடியுமா? தினம் தினம் செய்திகள் முகநூல்ல வருது, டிவியில சொல்றோம், பத்திரிகைகள்ல படிக்கிறோம், முஸ்லீம்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சுக்களை. யாரோ சாதாரண மனிதன் பேசல, மூணாமத்த மனிதன் பேசல, பாஜகவில் அங்கவகிக்கக்கூடிய மத்திய மந்திரிமார் பேசுறான், முதலமைச்சர் பேசுறான், சட்டத்துறை அமைச்சர் பேசுறான், மிகப்பெரிய அதிகாரிகள் பேசுறான், வெறுப்பு பேச்சுக்களை பேசுறானப்ப, இஸ்லாமியர்களுக்கு எதிராக மற்ற மக்களை ஏவி விடுறானே, அணி சேர்க்கிறானே, மனித நேயத்தை சாவடிக்கிறானே, சட்டத்தை இல்லாமாக்குறானே, ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிறானே. கவலை இல்லையா? அக்கறை இல்லையா? இதை பத்தி சிந்தனை இல்லையா? இவர்களுடைய செயல்களால் நம்முடைய அடுத்த தலைமுறைகள் பாதிக்கப்பட போகிறது. நாம வாழ்ந்துட்டோம், வாழ்ந்துட்டு போக போறோம், அடுத்த தலைமுறை இளைஞ தலைமுறை தானே, நம்முடைய பிள்ளைகள் தானே, நம்முடைய பேரங்கள் தானே, நம்முடைய பிள்ளைகளையும் பேரம்பேத்திகளையும் இந்த பாஜக அரசு விட்டுட்டு போக போறியா? இந்த சங் பரிவார கும்பல நம்பி விட்டுட்டு போக போறியா? ஏ அவன்தானே கொல்றான், ஏ அவன்தானே தீ வைக்கிறான், ஏ அவன்தானே பல்கிஸ் பார் கற்பழிச்சான், ஏ அவன்தானே அவனை விடுதலை செய்யறான். சமுதாயம் புரியணும், இந்த சமுதாயம் எப்படி நசுக்கப்படுது, எவ்வாறெல்லாம் சமுதாயத்தின் மீது கொடுமைகள் இழைக்கப்படுது, சமுதாயத்தை எப்படி அவர்கள் ஒரு புழுப்பூச்சிகளை விட மோசமாக பார்க்கிறார்கள். புரியணும்ல? நாம தெரியணும்ல? இந்த விழிப்புணர்வு இந்த சமுதாய மக்களுக்கு வரணும்ல? நாம இந்துக்களுக்கு எதிராக பேசல, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பேசல, பௌத்தர்களுக்கு எதிராக பேசல, அவர்களை நம் நண்பர்களாக நேசிக்கிறோம், அவர்களோடு உறவாடுகிறோம், அவர்களோடு தொடர்பு வைத்திருக்கிறோம். எல்லா இந்துக்களையும் நான் சொல்லல, எல்லா பௌத்தரையும் சொல்லல, எல்லா கிறிஸ்தவனையும் சொல்லல. யார சொல்றோம்? பாஜகவை சொல்றோம், நரேந்திர மோடியை சொல்றோம், அமித்ஷாவை சொல்றோம், அண்ணாமலையை சொல்றோம், எச் ராஜாவை சொல்றோம். ஏன்? இவர்கள் தான், இவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அப்பாவி மக்கள் மத்தியிலே பிரச்சனையும் பிரிவினையும் ஏவி விடுகின்றார்களே. அதனால் சமூகத்தில் பல இடங்களில் மத பிரச்சனைகள் மூட்டப்படுகிறது, மத பிரச்சனைகளால் மனித உயிர்கள் மாய்க்கப்படுகின்றது, மனித உயிர்கள் மாய்க்கப்பட்ட அந்த நெருப்பின் மீது இவர்கள் அமர்ந்து கொண்டு கொக்கரித்து கொண்டிருக்கின்றார்களே. இந்த பாவிகள் நாட்டை விட்டு விரட்டப்பட வேண்டாமா? இந்த பாவிகளை ஆட்சி அதிகாரங்களை விட்டு கீழே இறக்க வேண்டாமா? இத்தனை அக்கிரமக்காரர்கள் இன்னும் சில ஆண்டுகள் நீடித்தால் இந்தியா சுடுகாடாக மாறிவிடுமே என்ற அக்கறை ஒவ்வொரு இந்தியர்களுக்கு வர வேண்டாமா? வரணும்ல? அதை நோக்கி பயணிக்கணும்ல? அதை நோக்கி போகணும்ல? நீங்க இளைஞர்களையும் பெண்களையும் அதை நோக்கி உருவாக்கணும்ல? நான் என்ன பாதுகாக்கணும்ல? என் குடும்பத்தை பாதுகாக்கணும்ல? நீங்க உங்களை பாதுகாக்கணும்ல? நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய எதிரி அரச பயங்கரவாதத்தோடு நிற்கிறானே, சிந்தனை வேண்டாம், பொறுப்புணர்வு வேண்டாம். நாம தான் தட்டி எழுப்பணும், நாம தான் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், நாம தான் நம்முடைய இளைஞர்கள் இன்னும் சொல்ல போனா இது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் கண்ணில் காட்டி இளைஞர்களை தவறான வழிக்கு திருப்பி விடவும் கூடாது, அது இதைவிட மோசமாகவும் மாறிடும் அப்படின்னு சில மூல செலவு வரும். பாத்தியா? அவன் அப்படி செய்தான். பல்கிஸ்மானுக்கு நீதி கிடைக்கல, அகலாக்கு நீதி கிடைக்கல, ஆசியாவுக்கு நீதி கிடைக்கல,
와, 아두지에 구라할래? 아두 인놈 매일 브레스네야, 모서방 하다 나고, 아빠 예쁘리 발이 갈두어대, 예쁘리 내려오니 갈두어대, 막갈 마티래, 보라 또 우나르브가래, 남 따뜻해도 보면도, 남 간누문바가 내려보고, 아치아라르가이, 남아그 자나나야가틀래, 발이메 이르크라데, 남비케 이르크라데, 나레인드라 모디, 자나나야가테 꿀이도운디 보다차로, 오뚜 못다 막갈은 모디 비나라 힐래, 오뚜 못다 샤타무 모디 비나라 힐래, பல நேரங்களிலே மக்கள் எழுச்சி என்பது எத்தகைய ஆட்சியாளர்களை பணிய செய்யும் அவர்களை மண்டியிட செய்யும் விவசாயிகள் செஞ்சானா இல்லையா விவசாயிகளுக்கு எதிரான போட்ட சட்டம் டெல்லியில விவசாயி கூடுனா தொடர் போராட்டங்களை அறிவிச்சா நரேந்திர மோடி என்ன சொன்னார் அமித்ஷா என்ன சொன்னார் இங்க உள்ள ஆட்டு கோமாளி அண்ணாமலை என்ன சொன்னார் விவசாய சட்டத்திலே நாங்கள் ஒரு புள்ளியை கூட மாற்ற மாட்டோம் கமாவை கூட மாட்ட மாட்டோம் என்று சொன்னார்களே விவசாயிகளுடைய தொடர் போராட்டம் விவசாயிகளுடைய மன உறுதி விவசாயிகள் போராட்டம் ரத்து செய்யப்பட்டால்தான் நாங்கள் இந்த டெல்லியை விட்டு கிளம்பி செல்வோம் என்று சொன்ன அந்த உறுதிப்பாடு இரும்பு மனிதர் என்றெல்லாம் இவங்க பேசுறான் பெரிய நாங்கள் மெஜாரிட்டியில் பாராளுமன்ற நாடாளுமன்றில் ஒன் சொல்றான் சட்டத்தை வாபஸ் வாங்கினானா இல்லையா ஜனநாயக ரீதியான போராட்டத்திற்கு வெற்றி கிடைச்சதா இல்லையா உறுதிமிக்க போராட்டங்கள் உள்ளத்தில் ஈமான் நம்பிக்கை கொண்ட போராட்டங்கள் எத்தகைய ஆட்சியாளர்களையும் பணிய செய்யும் என்றால் அத்தகைய நம்பிக்கையின்பால் இந்த இளைஞர்களை அழைக்க வேண்டியது பொறுப்பு இல்லையா இளைஞர்களை அழைக்க வேண்டியது பொறுப்பு இல்லையா சமுதாயத்தை அணிதிரட்ட வேண்டியது பொறுப்பு இல்லையா அத்தகைய பணியை செய்பவர்கள் உங்களுக்கு எதிரியா அத்தகைய பணியை செய்பவர்கள் உங்களுக்கு விரோதியா அதுக்காகத்தானே மாநாடு விதேயத் என்பது மார்க்கத்துக்கு முரணாக செய்யக்கூடியது அவைகள் மூலம் நீங்கள் நரகத்துக்கு போய்விடுவீங்க அது எங்களுடைய எச்சரிக்கை இல்ல நபிகளாருடைய எச்சரிக்கை நபிகளார் சொன்னாங்க குல்லும் விதேயத்தில் லலால குல்லு லலாலத்தும் பின்னார் ஒவ்வொரு விதேயத்தும் வழிகேடு ஒவ்வொரு வழிகேடு உங்களை நரகத்தை நோக்கி இழுத்து செல்லும் என்று சொன்னார்களே அதை பத்தியும் பேசுறோம் சமுதாயத்தின் மீது அக்கறையினால பேசுறோம் நபிகளாருடைய எச்சரிக்கையினால பேசுறோம் விதேயம் செய்யக்கூடாதுன்னு ஏன் கருத்தா தௌஹீத் ஜமாத் கருத்தா நபிகள் நாயகம் சொன்னாங்க நபிகள் நாயகம் சொன்னதை நாங்க மக்களுக்கு சொல்றோம் கேட்பவர் கேட்கட்டும் புறக்கணிக்கவர் புறக்கணிக்கட்டும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் சொல்ல வேண்டியது எங்கள் கடமை நாங்க அதை சொல்றோம் அது ஒரு புக்கு சொன்னாலும் இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக இந்த அநீதியாளர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்களை இல்லாமலாக்க வேண்டும் என்று துடிக்கக்கூடிய இந்த பாசிச சக்திகளுக்கு எதிராக ஒன்று சேர வேண்டாம கைகோர்க்க வேண்டாம நம்முடைய உள்ளங்களை உறுதிப்படுத்த வேண்டாம நம்முடைய போராட்டங்களை வீரியப்படுத்த வேண்டாம அதற்கு முன்னோட்டமாக மக்கள் உள்ளங்களிலே அந்த செய்திகளை பதிவு செய்ய வேண்டாம நாடு ஜனநாயக நாடு சட்டத்தினுடைய ஆட்சி தான் அங்கே எல்லோரும் செய்ய முடியும் இன்னும் அதுதான் இருக்கு சில குளறுபடிகள் இருக்கலாம் ஆனால் முழுவதுமாக சட்டம் இன்னும் நீர்த்து போகலில்ல நாம் போராடுவோம் நாம் கைகோர்ப்போம் நாம் முன்னேறி செல்வோம் இவர்களை இந்த நாட்டை விட்டு விரட்டி அடிப்போம் பாசிச சக்திகளே நமக்கு என்ன கவலை நமக்கு என்ன பிரச்சனை அல்லாவை நம்பி களத்துக்கு வரக்கூடியவர்கள் அடுத்த தலைமுறைக்காக வருகின்றீர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக வருகின்றீர்கள் உங்களுடைய சந்ததிகளுக்காக வருகின்றீர்கள் வாங்க பிள்ளைக்கு சொத்து சேர்த்து வைக்கீங்கல்ல பிள்ளைக்கு வீட்டை கட்டி வைக்கீங்கல்ல பிள்ளைகளுக்கு விவசாய தோட்ட தோடங்களை வாங்கி போடுறீங்கல்ல நமக்கு எதிராக இருப்பவர்கள் வலுவாக இருக்கின்றார்கள் ஆட்சி அதிகாரத்தோடு இருக்கின்றார்கள் மிகப்பெரிய வலிமையோடு இருக்கின்றார்கள் நம் மீதான தாக்குதலுக்கு அவர்கள் துணையாக நிற்கின்றார்கள் இஸ்லாமியர்கள் தாக்குதல் தொடுக்கக்கூடியவர்களை பாராட்டுகின்றார்கள் பட்டம் கொடுக்கின்றார்கள் வேலை வாய்ப்பில் அவர்களை முன்னிறுத்துகின்றார்கள் சமுதாயம் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இருக்குது என்பதற்காகத்தான் வேற யாரும் பேசல தௌஹீத் ஜமாத் தான் பேசும் தௌஹீத் ஜமாத் தான் மக்களை திரட்டும் தௌஹீத் ஜமாத் தான் அடி உதவி வாங்கும் தௌஹீத் ஜமாத் தான் எதிர்ப்பு சந்திக்கும் ஏன் தௌஹீத் ஜமாத் நல்லது செய்யல தௌஹீத் ஜமாத் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறீல நீ ஆட்டம் போட்டியா பாட்டு போட்டியா பொன்னாட போத்துனிய இப்படி தௌஹீத் ஜமாத் இளைஞர்கள் இந்த மேடையில் நடத்தினா எதிர்ப்பு வருமா பிரச்சனை வருமா வராது வேடிக்கை பார்ப்பாங்க கைதட்டி வரவேற்பார்கள் ஆனால் நம்ம என்ன செய்யறோம் சமுதாயத்தின் பாதுகாப்பு கருதி
எதிர்கால நலனுக்காக சந்ததிகளுடைய நிம்மதிக்காக போராடுறிய, கூட்டம் போடுறிய, மக்களை திரட்டுறிய, மக்களை அனிசேக்கிய, இதான செய்யற, எதான செய்யணும், எதான செய்வோம், என்ன வேணாலும் வரட்டுமே, எப்படி வேணாலும் வரட்டும், ஏன் சமுதாயம் இன்றைக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது என்பதை யாரா பத்து பேர் உணர மாட்டான, அந்த பத்து பேர் நூறு பேருக்கு சொல்ல மாட்டான, அந்த நூறு பேருக்கு ஜனநாயக ரீதியாக போராட வேண்டும் என்ற சிந்தனை வராத, சட்டத்தை அணுக வேண்டும் என்ற ஒரு அக்கறை வராத, அதன் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு விடுதலை கிடைக்காத, எங்க எண்ணங்கள் அவ்வளவுதான், எங்க சிந்தனைகள் அவ்வளவுதான், நாங்கள் அதைத்தான் செய்வோம், அதைத்தான் செஞ்சு கொண்டிருக்கிறோம், ஏனென்றால் இந்த நாட்டிலே இவர்களை பற்றி பேசுவதற்கு யாரும் தயாரில்லை, பேசுபவர்கள் பல நேரங்களில் விலை போகின்றார்கள், போறான் இல்ல, போறவனையும் பார்க்கணும் இல்ல, எல்லாரும் இல்லை, நான் அதை ஒத்துக்கிறேன், அக்கறை கொண்டவர்கள் இருக்கின்றார்கள், அயோக்கியர்கள் இருக்கிறானே, தொப்பியை போட்டுக்கிட்டு பாஜக நின்று கொண்டு அங்கிருந்து இஸ்லாமியர்கள் செழிப்பாக வாழ்றாங்க என்று நம்ம கணிய வச்சு நம்ம கண்ணில் குத்துறானே, நமக்கு எதிராக பேச வைக்கிறானே, இந்தியாவில் சிறுபான்மை மக்கள் மிகப்பெரிய சுதந்திரத்தோடு வாழ்கின்றார்கள் என்ற கோஷத்தை கிளப்பி விடுறானே, அதுக்கு ரெண்டு தொப்பி நிற்காம் இந்த சமூகத்தை அழித்து ஒழிக்க நினைக்கின்றார்களே, இந்த சமுதாயத்தை இல்லாமலாக்க நினைக்கின்றார்களே, இந்த சமுதாயத்தின் மீதான உரிமைகளை பறிக்க நினைக்கின்றார்களே, அதான் அழைக்கிறோம், இளைஞர்களை அழைக்கிறோம், பெரியோர்களை அழைக்கிறோம், தாய்மார்களை அழைக்கிறோம், படித்தவர்களை அழைக்கிறோம், வியாபாரிகளை அழைக்கிறோம், அழைப்பது எங்களுக்காக அல்ல, உங்களுக்காக, உங்கள் நலனுக்காக, உங்கள் சந்ததிகளுக்காக, உங்கள் வாழ்க்கை வசதிகளுக்காக, உங்களுடைய சுதந்திரத்துக்காக, உங்களுடைய பாதுகாப்புக்காக, வாங்க ஒன்று சேருங்க, கருத்து வேறுபாடு எல்லா பக்கமும் இருக்கும், எல்லா முரண்பட்ட கருத்துகளும் எல்லார்ட்டையும் இருக்கும், நாங்கள் எங்க கருத்தை சொல்றோம், எங்க கொள்கையை சொல்றோம், அதை நாங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருப்போம், ஏற்பவர் ஏற்கட்டும், மறுப்பவர் மறுக்கட்டும், அது ரெண்டாவது, ஆனா இன்னைக்கு நம் கண்ணு முன்னால் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது தவ்ஹீத் ஜமாத்துக்கான பிரச்சனை இல்லை, தப்லீக் ஜமாத்துக்கான பிரச்சனை இல்லை, மற்ற ஜமாத் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கான பிரச்சனை. அப்ப பல்கிஸ்மானுக்கு நடந்தது போல நம்ம ஊர்ல ஒண்ணு நடந்தா நம்ம தாங்குவோமா, நம்ம சொத்து சூறையாடப்பட்டா நம்முடைய நிலை எப்படி இருக்கும், நம்முடைய உணர்வுகள் எப்படி இருக்கும், பிள்ளைகளை விட்டுட்டு போலாமா, அதுக்கான வழிகளை வாசல்களை திறந்து விடலாமா, அத்தனை பேசுறோம், இன்னைக்கு நாம் ஒரு நல்ல நிலையில் இல்லை, நமக்கு எதிரானவர்கள் பல திட்டங்களை தீட்டுகின்றார்கள், பல சதிகளை அவர்கள் முன்னெடுக்கின்றார்கள். பொது சிவில் சட்டம் என்ன தெரியுமா, இந்தியாவில் ரெண்டு விதமான சட்டம் இருக்கு, ஒன்னு சிவில் ஆக்ட், சிவில் ஆக்ட்னா என்ன, குற்றவியல் சட்டத்துக்கு எதிரானது, திருமண விஷயம் சிவில், தலாக் விஷயம் சிவில், இட பிரச்சனை சிவில், சொத்து பிரச்சனை சிவில், சிவில் ஆக்ட் சொல்றோம் இல்லையா, இன்னொன்னு குற்றவியல் தண்டனை, என்னை மண்டையை உடைச்சிட்டான், கொலை செஞ்சிட்டான், கையை வெட்டிட்டான், காலை வெட்டிட்டான், இது கிரிமினல் ஆக்ட், கிரிமினல் ஆக்ட் என்பது இந்தியாவில் எல்லாருக்கும் பொதுவானது தான், நான் உங்களை அடித்தாலும் சரி, நீங்கள் என்ன அடித்தாலும் சரி, ரெண்டு பேருக்கும் இந்திய பீனல் கோடு எதை நிர்ணயிக்கிறதோ அந்த சட்டத்து பிரகாரம் தான் எல்லாரும் ஜெயில் தண்டனையோ விடுதலையோ கிடைக்க முடியும். ஆனால் சிவில் என்ன பிரச்சனை, இந்தியாவில் சுதந்திரம் வாங்கியதுக்கு பிறகு இந்தியாவில் பல்வேறு மதத்தவர்கள் வாழ்கின்றார்கள், பல்வேறு மொழியினர் வாழ்கின்றார்கள், பல்வேறு இனத்தவர்கள் வாழ்கின்றார்கள், சிவில் ரைட் என்பது வழிபாடு சம்பந்தப்பட்டது, சிவில் உரிமை என்பது திருமணம் சம்பந்தப்பட்டது, அதில் பொதுவான சட்டம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆகவே அந்தந்த மதத்தவர்கள் சில குறிப்பிட்ட விஷயங்களில் மட்டும் சிவில்ல, பொது சிவில் சட்டம் நீங்க மக்கள்கிட்ட பேசுறான்ல, பொது சிவில் சட்டத்தை முன்னெடுக்கிறான்ல, என்னமோ பொது சிவில் சட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே சலுகை என்று அவர்கள் கொக்கரிக்கிறார்கள், அப்படி இருக்கா, இல்லை எல்லா மதத்தவர்களுக்கும் சில சலுகைகள் பொது சிவில் சட்டத்தில் இருக்கு, போராடு விட போறது இல்லை, அது எத்தகைய பாஜக வந்தாலும் சரி, பாஜக அப்போ வந்தாலும் சரி, இன்ஷா அல்லாஹ் அதற்கு எதிராக தவிஜமா தொடர்ந்து குரல் கொடுக்கும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது,
சிஏஏ என்ஆர்சி விஷயத்தில் எப்படி இவர்களை மன்னக்கவே செய்தோமோ அதுபோல இந்த விஷயத்துல நடப்போ. அது ரெண்டாவது விஷயம். ஆனா உனக்கு விழிப்புணர்வு இருக்க நீங்க சிந்திக்கீங்கள, பொது சிவில் சட்டம் மூலியமாக எனக்கு மட்டும் பாதிப்ப, இவர்களுக்கு மட்டும் பாதிப்ப, சமுதாயத்துக்கு பாதிப்பு அல்லவா? சமுதாயத்துல திருமணத்தை ரத்து செய்ய துடிக்கிறானே, உன் தப்தல் செல்லாதுங்கானே, உடைய ஆலிம்ச கூடாதுங்கானே, அதை பத்தி கவலை இல்லை, அதை பத்தி அக்கறை இல்லை, அந்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்த நமக்கு இன்னும் வழிவகை தெரியல. நீங்க தான் செய்ய மாட்டேங்கிறீங்க. செய்தவனையாவது செய்ய விடுங்கன்னு தானத்தான் கேட்குறோம். நாங்க தான் சொல்றோம் பிரச்சனைகளை நாங்க பார்த்துக்கிடுறோம், எங்களுக்கு வரக்கூடிய நாங்க சந்திச்சு கொடுதோம், எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் நாங்க களத்துல நிக்கிறோம், எங்களோட எங்க அல்லாஹ் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். சமுதாயத்தானே பேசுறோம், உனக்கும் சேர்த்தானே பேசுறோம், உனக்கும் சேர்த்தானே போராடுறோம், உனக்கும் சேர்த்தானே களமிறங்குறோம். சமுதாயத்தை நாசமாக்குகின்றார்களே, சமூகத்தை சீரழிக்க பாஜக அரசு கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது, நம்முடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் அவர் உரிமை பறிப்பதற்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறானே. வேணும், நமது கடமை என்ன, நமது பொறுப்பு என்ன? கை கோர்ப்பதுதான், ஒன்று சேருவதுதான், போராட்ட உணர்வுகள் மேலோங்கக்கூடிய இளைய சமுதாயத்தை உருவாக்குவதுதான், சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான், நம்முடைய சமுதாய பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பதுதான், அவர்களை ஆட்சி அதிகாரத்திலே அதிகாரிகளாக நியமிப்பதுதான். இதுல கவனம் செலுத்தாம நான் சவுதிக்கு போனேன், நான் சிங்கப்பூருக்கு போனேன், நான் மலேசியாவுக்கு போனேன், போய் நல்லா சம்பாதிச்சேன், நாலு வீட்டை கட்டினேன். வீடு கட்டிட்டீங்க, வீட்டில் நம்ம பிள்ளைங்க இருக்க முடியுமா? பிள்ளைங்க வசிக்க முடியுமா? பிள்ளைங்க நிம்மதியாக இருக்க முடியுமா? அதெல்லாம் முதல்ல சிந்திக்கணும். வீடு இருந்ததுக்கு பல்கிஸ்மானுக்கு வீடு இருந்துச்சு. அந்த பெண்மணி சொல்லுகின்றார், நாங்கள் 17 வீடுகளை மாற்றி இருக்கிறோம். ஏன் தெரியுமா? அச்ச நிலை, பயந்த நிலை. இந்த பாசிச கும்பலுக்கு எதிராக வழக்கு தொடுத்ததுனால் தொடர்ச்சியாக நாங்கள் விரட்டப்பட்டோம். போலீஸ் மிரட்டினா, நீதிமன்றம் மிரட்டுச்சு, அந்த பாஜக கும்பல் மிரட்டுச்சு. ஒரு வீடு ரசிவ, வீடு வீடா இருக்கும், நீ இருப்பியா அதுல? வீட்டில் நான் இருப்பேனா? சிந்திக்க வேண்டாம், நமக்கான உணர்வுகள் மேம்படுத்தப்பட வேண்டாம். எந்த சூழ்நிலையில வாழுகின்றோம், எப்படி வாழுகின்றோம், யாரை எதிர்நோக்கி வாழுகின்றோம், நம் கண்ணு முன்னால் நிற்கக்கூடிய எதிரிகள் எவ்வளவு பயங்கரமானவர்கள், எவ்வளவு அரச பயங்கரத்தை முன்னெடுக்கக்கூடியவர்கள், ஒழிப்பு மற்றும் சமுதாய பாதுகாப்பு என்பது அதற்காகத்தான், எதற்காகவும் இல்லை. இளைஞர்களுக்கு அறிவுரை கூறுகிறோம், அருமை இளைஞர்களே, உங்கள் வாழ்வை வீணாக்காதீர்கள், உங்கள் இளமைகளை தொலைத்து விடாதீர்கள். வாருங்க, அல்லாவிற்காக வாருங்கள், இந்த சமுதாயத்தினுடைய மேம்பாட்டிற்காக வாருங்கள், சமுதாய பாதுகாப்புக்காக வாருங்கள். வாழப்போவது கொஞ்ச காலம்தான், எப்படி வாழ்ந்தோம் என்பது நாளைக்கு கணக்கு கேட்கப்படும். அல்லாவிடம் பதில் சொல்ல வேண்டும். அல்லாவிடம் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு என்ன பதிலை தயார்படுத்தி வைத்திருக்கோம் என்பதை யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. நம்முடைய சந்ததிகள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவினர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போறோம், பாதுகாப்பற்ற சூழ்நிலையை விட்டுட்டு போறோம், கொடுங்கோல் ஆட்சியாளர்கள்ட்ட விட்டுட்டு போக போறோம், அரசு பயங்கரவாதங்கிட்ட விட்டுட்டு போக போறோம். அதுதான் சொல்றோம், போராடுவோம், ஒன்று சேருவோம், அதற்கான விஷயங்களை முன்னெடுப்போம், அதற்கு முதல் கட்டமாக மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். என்னதான் நடக்கும் சொல்லுவோம், தெரியட்டும். முகநூல இருக்கிறான், பேஸ்புக்ல இருக்கிறான், சினிமா பாக்குறான், கூத்து பாக்குறான், எல்லாம் நடக்கு. தனக்கு எதிராக என்னவெல்லாம் சுத்தி இருக்குன்னு தெரியலையே, அதை புரியலையே. ஆயுதத்தோட நிக்கிறான், துப்பாக்கியோட நிக்க, அவனை கவனிக்காம ரம்மி விளையாண்டு விளையாண்டு இருக்கிறானே, வேற ஒரு நிகழ்வுல கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறானே, துப்பாக்கி உன்னுடைய தலைக்கு பின்பாக வைக்கப்பட்டிருக்கு, அது தெரியலையே. அவன் சகோதரன், நீங்கள் எங்களை எதிர்த்தாலும் ஆதரித்தாலும் அரவணிச்சாலும் சரி, நாங்கள் உங்களுக்கு சகோதரர்கள், நீங்கள் எங்களுக்கு சகோதரர்கள், மாற்றுக்கிறதே கிடையாது. சகோதர சண்டைகள் 1000 இருக்கலாம், சகோதர பகைகள் எப்போது வேணாலும் பேசி தீர்த்து கொள்ளப்படலாம், ஆனால் பொது எதிரிகளுக்கு முன்பாக நாம் ஒன்று சேர வேண்டும், ஒன்று திரட்டப்பட வேண்டும், போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அத்தகைய செய்தியை முன்வைப்போம், மக்கள்கிட்ட பேசுவோம், தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணுவோம். மக்கள் விழிப்புணர்வோடு இருங்கள்,
ஏஞ்சங்கள் விழிப்புணர்வுங்கள் சட்ட பிரகாரம் ஜனநாயக பிரகாரம் வேறங்க நமக்கு தேவையில்லை. சட்டமும் ஜனநாயகமும் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. அதன் மூலமாக நமக்கு எதிராக வரக்கூடிய எல்லா சூழ்ச்சிகளையும் இன்ஷா அல்லாஹ் முறியடிப்போம். அதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வேண்டும் என்று கூறினார். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.